ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, மே காட் பிளெஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, இக்கன் சியாக்காப் மசா டிகராசு. ஓகேங்களா? ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க நான் அதை எப்படி செய்வேன்னு. நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக செஞ்சுட்டு எனக்கு மறந்துடாமல் ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க. ஓகேங்களா? பாருங்கள் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இக்கன் சியாக்காப் தேவைப்படும். ஓகேங்களா? நான் வந்து இங்கே இக்கன் சியாக்காப்பை சுத்தப்படுத்திட்டு வச்சுருக்கேன், 500 கிராம். ஓகேங்களா? 500 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இப்படி வெட்டியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஐ மீன் யார் இப்போ புதுசாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்களோ நீங்கள் இந்த மாதிரி வெட்டுங்க. இந்த மாதிரி வெட்டினா தான் பெட்டர். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் செஞ்சு அந்த சாஸ்லாம் கரெக்டாக அந்த மீன் உளுக்கு பூரும். ஓகே? ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வெட்டுங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி வெட்டுறது. ஓகேங்களா? இப்போ யார் ஏற்கனவே ரொம்ப எக்ஸ்பர்ட்டோ, ஏற்கனவே தெரியுமோ எப்படி செய்கிறதுன்னு, அவங்க தான் மீனை வந்து ஃபுல்லாக வாங்கி உளுக்கெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக வெட்டி ஃப்ரைட் பண்ணால் பெட்டர். ஓகேங்களா? ஸோ புதுசாக சமைக்கிறவங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இப்படி வெட்டியிருக்கேன். ஓகே? ஸோ 500 கிராம். இது ஹோலன் அனியன் வெங்காயம். உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி யூஸ் பண்ணால் போதும். குட்டி வெங்காயம் தான் கிடச்சிச்சின்னா ஒன்று யூஸ் பண்ணுங்கள். ஓகே? இப்படி வெட்டணும், கொஞ்சம் பொடி பொடியாக வெட்டணும். ஓகேங்களா? கார்லிக் 3 உலாஸ். ஓகே? 3 எடுத்து அதுவும் இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டணும். ஜிஞ்சர் 1 இன்ச்சி, அது வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக வெட்டணும். ஓகே? பார்த்துக்கிங்க, ஆனால் சின்ன சின்னதாக நீட் நீட்டாக வெட்டணும். இது சிராயில் லெமன் கிராஸ். ஓகே? லெமன் கிராஸ் வந்து நான் வந்து இப்படி வெட்டியிருக்கேன். ஐ மீன் அந்த சாஃப்டான பக்கத்தை மட்டும்தான் நீங்கள் நீட்டாக கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுவேன்னா அது மினுக்கு வெள்ளையாக இருக்கலாம், அதுதான் இப்படி வெட்டியிருக்கேன். அதே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெட்ட பிடிக்கலன்னா நீங்கள் நீட்டாகவே இடிச்சிட்டு போடலாம். பட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த சாஸில் வந்து இது ஒன்று ஒன்றா அப்புறமா கலந்துக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இடிச்சிட்டு போட்டிங்கன்னா அந்த மாதிரி கலந்துக்காது. கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கலன்னா எடுத்து தூக்கி வீசிடலாம். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி போட்டால் தான் அதோடய ஸ்மெல் வேறு இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும். அதனால் நான் இப்படி போடுறேன். இது பைனாப்பிள் நெனாஸ் 1 பீஸ். ஓகேங்களா? அது மேலே உள்ளது இருக்கும் தெரியுங்களா, கிராஸாக, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி அழகாக பொடி பொடியாக வெட்டியிருக்கேன். பார்த்துக்கிங்க, பைனாப்பிள் போட்டால் சூப்பராக இருக்கும், பிகாஸ் இது திகராசு போட்டு தான் ஆகணும். டொமேட்டோ உங்களுக்கு மீடியம் சைஸ் கிடச்சிச்சின்னா ஒன்று போட்டுக்கிங்க, பெருசாக கிடச்சிச்சின்னா ஹாஃப் போதும். இதுவும் இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டியிருக்கணும். முடிஞ்சால் நல்லா இந்த மாதிரி ரெட் கலராக கிடச்சா பெட்டர். ஓகே? இது கேப்சியம் சில்லி ரெட் அண்ட் க்ரீன். இதில் வந்து கேப்சியம் வந்து இப்படி ரவுண்டாக இருக்கும்ல, 3 பாட் இருக்கும், அதுலேருந்து 1 பாட்டு தான் நான் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான், பட் இதை நீங்கள் போட்டிங்கன்னா பெட்டர். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்பைஸியாக இருக்காது, இது வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஓகே? அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? அதுவும் இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். இது சில்லி பாடி, இது 4 வெட்டி வச்சுருக்கேன். சோப்பு க்ரீன் 4 வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்பைசி கொடுக்கும், அதனால். அதே வந்து உங்களுக்கு ஸ்பைஸியாக ரொம்ப வேணானா நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒன்றும் ஸ்பைஸியாக வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்பைஸியே வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் போட்டால் சூப்பராக இருக்கும். டவுன் லிமோ புரோட், இது வந்து என்ன சொல்கிறது, எலுமிச்சைக்காயோட இலைய. ஸோ இது வந்து நான் வந்து 5 எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கலை,
இந்த காம்பு எடுத்துருங்க. வேணாம், இப்படி பிச்சாலும் பிரச்சனை இல்லை, இப்படி பிச்சு தான் போடணும், அப்போ தான் அது ஸ்மெல் கூட வரும். இப்படி எடுத்து இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த காம்பு வந்து கசுப்பு கொடுக்கும், வேணாம் நம்மளுக்கு ரொம்ப கசுப்பு. ஓகே, இந்த மாதிரி ஓகேங்களா, இப்படி எடுத்துருங்க அழகா. ஓகே, இப்போயே நல்லா வாசம் அடிக்குது. ஓகே, இது வந்து டவுன் பவாங் ஓகேங்களா, அனியனோட மேலே வரவில் அந்த இலை. இது கனிஷிங் தான் கடைசியாக போடுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீஃப் போடலாம். ஸோ நான் இது போடுறேன். ஓகே, சாஸ் செய்கிறதுக்கு ஹாஃப் கப் சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஹாஃப் கப் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். டூ டேபிள் ஸ்பூன் ஓய்ஸ்டர் சாஸ், ஒன் டேபிள் ஸ்பூன் ட்ரை சில்லி பேஸ்ட், டூ டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் ஆயில் மினா இக்கன். இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இக்கன் சேக்கா மசா திகராசில் இது கண்டிப்பாக போட்டாகணும் ஓகேங்களா. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் போட்டால் தான் எக்ஸாக்ட்லி நீங்கள் வந்து தைலண்டில் இந்த சேக்கா மசா திகராசு சாப்பிட்ட அந்த ஃபீலிங் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நான் போட்ட ஜாமான் எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும், கொஞ்சம் சீனி தேவைப்படும், அவ்வளோதான். ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ஒரு இரும்பு சட்டி எடுத்து வச்சுக்கிங்க, எண்ணெய் ஊற்றிக்கிங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போடுவோம், வெங்காயம் போட்டு கிண்டிக்குவோம், அது கொஞ்சம் வதங்கிட்டோம். உங்களுக்கு ஹோலன் வெங்காயம் போட பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் வெங்காயம் கூட போட்டுக்கலாம். பட் இதுக்கு நீங்கள் வந்து ஹோலன் வெங்காயம் போட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும், மேச்சாக இருக்கும், ரொம்ப ஈஸி செய்கிறது. இது கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். ஓகே, வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம கார்லிக் போடுவோம், சாரி ஜிஞ்சர் போடுவோம், கார்லிக் போடுவோம், போட்டு கிண்டிக்கிட்டு திருப்பியும் அந்த பச்சை வாடையெல்லாம் போட்டோம். அதுக்குன்னு நம்ம தீக்கக்கூடாது, தீச்சிடக்கூடாது. அது கொஞ்சம் அந்த பச்சை வடையெல்லாம் போனாலே ஓகே தான், ஏன்னா இது வந்து தாய் சாப்பாட்டு, தமிழ் சாப்பாட்டில் தான் நம்ம ஃபுல்லாக வதக்கி எடுப்போம், இது வந்து அப்படி இல்லை. கொஞ்ச நேரம் போட்டாலே போதும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் அந்த ஆயிலெலாம் செப்பரேட் பண்ணுது. இப்போ சில்லி பாடியை போடுவோம் ஓகேங்களா, போட்டு இது கிண்டிக்குவோம். அப்புறம் டொமேட்டோ போடுவோம், கிண்டிக்குவோம். இப்போ நம்ம டொமேட்டோ தான் வதங்கிறதுக்கு வெயிட் பண்ணணும் ஓகேங்களா. டொமேட்டோ வதங்கட்டும், நல்லா நல்லா கிண்டிக்குவோம். நான் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துறீங்களா, அதான் எனக்கு கொஞ்சம் சம்டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் டொமேட்டோ வதங்கட்டும், டொமேட்டோ வதங்கிருச்சு, நல்லா உரப்பாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது போடுவோம், கேப்சியம்
இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கக்கூடாது, ஓகேங்களா? இதெல்லாம் கெப்சியம் போட்டிங்கன்னா ரொம்ப நாள் வதக்கக்கூடாது, ஓகே? ஏன்னா அது வந்து நம்ம பச்சையாக கூட சாப்பிட்லாம். கொஞ்ச நேரம் போதும். இப்போ இந்த சில்லி பேஸ்ட் இருக்கே இப்போ போடுங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. இப்போ நல்லா கிண்டிட்டுது. ஆயில் செப்பரேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா நம்ம சில்லி பேஸ்ட் போட்டிருக்கோம், அந்த ஆயில் செப்பரேட் பண்ணணும். நல்லா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஆயில் செப்பரேட் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணுவோம். ஆயில் செப்பரேட் பண்ணது பாருங்கள். இப்போ தான் நம்ம வந்து இந்த ஃபிஷ் ஆயில் போடுறேன், ஒயஸ்டர் சாஸ் போடுறேன். ஏன்னா நீங்கள் சாஸ் எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணுறதா இருந்தால் இல்லை கொஞ்சம் சீனி ஆட் பண்ணுறதா இருந்தால் அப்போ தான் போடணும், ஓகே? என்ன போது சாஸ் ஆட் பண்ணிடணும். டொமேட்டோ சாஸ் போடுறேன். சில்லி சாஸ் போடுறேன். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். தண்ணி பார்த்துக்கிங்க, உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த சாஸ் திக்காக வரணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ இந்த லிமா பொருள் இப்படி நல்லா இப்படி பண்ணுங்கள், அப்போ தான் அந்த வாசம் இது கண்டிப்பாக போட்டு ஆகணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். சிராய் போடுறேன். பைனாப்பிள் இப்போ போட வேணாம், வெயிட் பண்ணுவோம். அப்புறம் இது இருக்குது, இது ரெண்டு தான் இப்போ என்கிட்ட இருக்குது, மற்றது எல்லாமே போட்டாச்சு, ஓகே? கேண்டிக்கும். கிண்டிட்டு ஆயில் திருப்பியும் செப்பரேட் பண்ணணும். இப்படி தான் இருக்கணும் துக்கா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கா? இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? உப்பு கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு, ஓகே? நல்லா சூப்பராக இருக்கு. இந்த உரப்பு ஜிறும் இனிப்பு புளிப்பு எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கு. உப்பு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னது உப்புலாம் கரெக்டாக டேஸ்ட் பண்ணிக்கிங்க. சீனி கொஞ்சம் கண்டிப்பாக போடணும். கிண்டிட்டு அந்த ஆயில் செப்பரேட் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், ஓகே? மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன், வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க அந்த ஆயிலாம் அழகா செப்பரேட் ஆகுது. இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம பைனாப்பிளை போட்டுட்டு கிண்டுறோம். இது கடைசியாக தான் போடணும், ஓகேங்களா? கிண்டிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? முடிஞ்சு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ தான் நம்ம வந்து மீனை பொறிக்க போகிறோம். கடைசியாக தான் மீன் பொறிக்கணும். இது செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் பொறிக்கணும். இப்போ மீன் எப்படி பொறிக்கிறதுன்னு காமிக்கிறேன். மீன் எடுத்து வச்சுருக்கேன். மீனில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிங்க, சால்ட்டு. அப்புறம்
இது வந்து கார்ன்ஸ்டார்ச் த பஞ்சாகோம் ஓகேங்களா இப்படி போட்டுட்டு கையில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க இதை இப்படி கையில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க கரண்டிலலாம் செய்ய முடியாது இது கையில் ஓகே கரெக்டாக அந்த உப்பும் கார்ன்ஸ்டார்ச்சும் கரெக்டாக அந்த மீனில் அழகாக ஒட்டணும் அப்போ தான் மீன் வந்து முறுமுறுன்னு இருக்கும் நல்லா இந்த மாதிரி அழகாக உப்புலாம் கரெக்டாக பார்த்து எல்லா மீன்லையும் ஒட்டுற மாதிரி இருக்கணும் கையில் தான் செய்யணும் இது ஓகேங்களா இந்த மாதிரி அழகாக எல்லா மீனையும் செஞ்சுக்கிங்க ஓகே இப்போ நம்ம பொரிக்கலாம் அப்படி ஓகே எல்லா மீனையும் அழகாக அப்படி ஒட்டணும் ஓகே இப்போ பொரிக்கலாம் சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டேன் கேஸை திறந்துட்டேன் கொருவா வச்சிடாதீங்க மீடியம் டு ஹை நடுவில் வைங்க ஓகேங்களா முதுவாக வச்சிங்கன்னா மீனில் வந்து எண்ணெய் கொத்துக்கும் ஓகே எண்ணெய் முதல் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரேடியாக எல்லாத்தையும் போட்டுடக்கூடாது கரெக்டாக பார்த்து போடுங்க ஓகே அது கோல்டன் கலராக ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் ஓகே வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் இந்த கலர் வந்தோடனே எடுத்துடலாம் ஸோ மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்கு வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ பேலன்ஸையும் போட்டுடலாம் ரொம்ப கிட்ட கிட்ட போடாதீங்க ஒட்டிக்கும் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு சீக்கிரமாக பிரித்து விட்டுருங்க ஓகே கோல்டன் கலர் ஆகணும்னா திருப்பி எடுத்துருவோம் ஓகே அப்போ பாருங்க இந்த கலர் ஆயிடுச்சுன்னா எடுத்துடலாம் ஓகே இந்த கலரை எடுத்துடலாம் எடுத்துட்டேன் இப்போ என்ன செய்யணும்னு காமிக்கிறேன் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மீனை அழகாக பொரிச்சுட்டு கீழே அழகாக டெக்கோலாம் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த பக்கத்து எறும்புச்சட்டியில் தான் இந்த சாஸ் இருக்கு சின்ன போர்டில் எடுத்துக்குவோம் பாருங்க இந்த மாதிரி திக்காக இருக்கணும் ஓகேங்களா பாருங்க இப்போ நம்ம இது மேலே இப்படி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ நான் அப்புறமா ஃபுல்லாக ஊற்றிடுவேன் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக படம் பிடிக்கிறதுக்காக நான் வந்து இப்படி அழகாக கொஞ்சமாக ஊற்றி வைக்கிறேன் பாருங்க பேலன்ஸ் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கு நான் அப்புறமா ஊற்றிடுவேன் ஸோ உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு ஓகேங்களா பாருங்க நல்லா ருசியாக இருக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இக்கன் சியாக்காப் மசா திக ரசு நான் இப்படி தான் செய்வேன்
நியூ பிகினர்ஸ் இந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணி பொறிச்சி செய்யுங்க, அதுதான் பெட்டர். ஓகேங்களா? இல்லை உங்களால் ஃபுல் மீனை அழகாக பொறிக்க முடியும்னு நினச்சா நீங்கள் பொறிச்சிட்டு இந்த சாஸை மேலே ஊற்றிடுங்க. ஓகே, ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தாய்லாந்து ஸ்டைல். ஓகேங்களா? இந்த ரெசிபி வந்து தாயோட. ஓகே, பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட். யார் யார் இந்த ரெசிபி கேட்டிங்களோ ஹாப்பியாக இப்போ அக்கா சமைச்சிட்டேன் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறந்துடாமல் ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்க செஞ்சிட்டேன். ஸோ கடைசியாக இதோ பாருங்க நம்ம கனெக்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ எந்த சிஸ்டர் இந்த ரெசிபி கேட்டிங்களோ பார்த்துக்கிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.